ஸோ இன்றைக்கி ஒரு அழகான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹவு டு ஃபைண்ட் த ஃபேக் பீப்புள், அதாவது பொய்யான நபர்களை கண்டுபிடிப்பது எவ்வாறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இதில் வந்து ரெண்டு விதமான ஆட்களாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபேக் பீப்புள் அப்படிங்கிறதையே நம்ம இரண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா, வேண்டுமென்றே, அதாவது அவர்களுக்கு செய்வதற்கான தகுதி இருக்கும், எல்லா விதமான விஷயங்கள் இருக்கும், பட் வேணும்னே வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவையான அந்த தக்க நேரத்தில் உதவி என்பதை செய்ய மாட்டாங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு அவங்க பியூராக வந்து ஃபேக் பீப்புள், ரைட். இன்னொரு வகை அப்படிங்கிற டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னா, அவங்களுக்கு உண்மையிலேயே நமக்கு தேவையான நேரத்தில் நமக்கு தேவையான உதவியை செய்வதற்கான ஒரு விதமான என்ன சொல்கிறது அந்த கெப்பாசிட்டி அப்படிங்கிறத அந்த தகுதி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. இருந்தாலும் கூட நாமளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா சில விஷயங்களை செய்ய வைப்பாங்க. நான் பார்த்துக்கிறேன், எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், எப்படா நீ பார்ப்ப, எனக்கு அவங்க வரைக்கும் தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயிலேயே வடை சுட்டு கடைசியாக நமக்கு ஆபத்து என்று வரும்பொழுது அவங்களும் கையை வச்சுக்கிட்டு நிற்பாங்க. சில நேரத்தில் அவங்க ஓடி கூட போயிடுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட இரண்டு வகையான ஆட்கள் இருக்கிறாங்க. இவங்க இருவருமே வந்து நம்ம ஃபேக் பீப்புள், அதாவது ஒரு டாக்ஸிக் பீப்புள் அப்படிங்கிறத, ஒரு பொய்யான நபர்கள் என்பதை நம்ம ஈஸியாக இருந்து பண்ணிக்கலாம். பொய்யான நபர் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு அடுத்த கட்டமாக நம்ம யோசிக்க தோன்ற ஒரு விஷயம் என்னென்னா, இவர்களோடு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது வேண்டாமா இல்லையா அப்படிங்கிறத யோசிக்கிறோம். பொய்யான நபர்கள்னு சொன்னோடனே அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம கட் பண்ணிடணுமா இல்லை, அவங்க கூட நம்ம பேச தேவையில்லையா அப்படிங்கிறது நாம் எடுக்கக்கூடிய ஒரு சொந்தமான முடிவு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர்களை நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கிறனால ஒன்றும் ஆகப்போகிறது கிடையாது, அவங்கள துரத்தி வரனாலே ஒன்றும் ஆகப்போகிறது கிடையாது, அதனால் அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி, அந்த ஃபேக் பீப்புள் இப்படிப்பட்ட ஆட்களுடைய நடவடிக்கைகள் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நாம் வந்து கொஞ்சம் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே அவர்களுக்கு நல்லா தெரியும் சில துறைகளை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. ஷேர் மார்க்கெட்டை பற்றி 0% கூட, அதாவது 1% கூட அவங்களுக்கு தெரியாது. 0% தான் அவங்களுக்கு தெரியும், எதுவுமே தெரியாது. இருந்தாலும் கூட அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அது தெரியாத துறையை கூட எனக்கு பயங்கரமாக பல விதமான விஷயங்கள் தெரியும் அப்படின்னு நம்மளை நம்ப வைப்பதற்கு முயற்சி செய்வார்கள். ப்ளஸ்ஸு இதை எப்படி அவங்க தெரிஞ்சுக்கலாம், இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா, அவங்களுடைய படிப்பாக இருந்தாலும் சரி, அவங்க எங்கெங்கெல்லாம் போய் பழக்க வழக்கங்கள் வச்சிருக்காங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி, ஏன்னா நம்ம கூட ஃப்ரெண்டாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தெரிய வரும் இல்லையா, நம்ம கூட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தெரிய வந்துடும். அப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இவர்களுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது. இவருடைய வாழ்க்கை முறைக்கும் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப தூரமாக இருக்குது. கண்டிப்பாக இவர்களை பற்றி ஷேர் மார்க்கெட் இவர்களுக்கு தெரியாது அப்படிங்கிறத நம்ம வந்து அவங்களுடைய பேக்ரவுண்டை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது, அதில் வந்து எல்லா விதமான விஷயங்களும் தனக்கு தெரிந்ததை போல ரொம்ப ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நிறைய சொல்லுவாங்க. ஏதாவது நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பாங்க, இல்லை ஏதாவது நியூஸ் பேப்பரில் படிச்சு கூட மாட்டாங்க, நியூஸ் கேட்டிருப்பாங்க, இல்லை ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டு இது இந்த ஷேருனா இங்கிலீஷில் தமிழில் என்னங்கிறது தெரியும், மார்க்கெட்னா என்னங்கிறது தமிழில் தெரியும், சரி இதை வச்சு அடிச்சு விட்றோம்னு சொல்லிட்டு ரொம்ப பொதுப்படையாக ஜென்ரல் இன்ஃபர்மேஷனை தரக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார்கள். அவங்க ரொம்ப ஜென்ரலாக பேசுகிறாங்க அப்படின்னாலே எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு டேட்டா அப்படிங்கிறது இல்லை, ஸ்டாட்டஸ் இல்லை அப்படின்னப்பா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துருச்சு. ரொம்ப ஜென்ரலாக பேசுகிறாங்க அப்படின்னாலே மிக எளிதாக அவர்கள் ஃபேக்கான ஆட்கள் என்பதை கண்டுபிடித்து விடலாம். அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, அடுத்து ரொம்ப ஈஸியான ஒரு வழி, இது எல்லாமே கிட்டத்தட்ட செய்யக்கூடிய ஒரு வழிதான். என்ன அப்படின்னா, தங்களை முன்னிறுத்தியே வந்து பல விதமான விஷயங்களை பேசுவாங்க. நான் வந்து என்ன செஞ்சேன் தெரியுமா, நான் அன்றைக்கி என்ன பண்ணேன் தெரியுமா, ஒருவேளை இங்கே நான் இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா அப்படின்னு தங்களை முன்னிறுத்தி பேசக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார்கள். தற்பெருமை அதிகமாக பேசக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. உன் லெவல் இவ்வளோதான்டா, அதுக்கேற்ற மாதிரி பேசு, எதுக்கு நீ அவ்வளோ தூரம் பேசுகிற அப்படின்னு நம்மளே வந்து வாய் திறந்து கேட்குற அளவுக்கு வந்து அதிகமாக தம்பட்டம் சுய தம்பட்டம் அடித்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. அப்போ சுய தம்பட்டம் அடிக்கிறார்கள்னு இது பண்ணாலே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், அவங்க கண்டிப்பாக ஒரு ஃபேக் பீப்புளாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். மூணாவது முக்கியமான, ரொம்ப முக்கியமான, ஃபைனலான முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது, அவர்களுடைய சொல்லுக்கும் அவர்களுடைய வாழ்க்கை முறைக்கும் எந்த விதமான சம்பந்தமே இருக்காது. ஈஸியாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சில பேர்லாம் நம்ம ரொம்ப நல்லா பேசுவாங்க அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசுவாங்க, சரி அவருடைய வாழ்க்கை முறைங்கிறது எப்படி இருக்குது, உண்மையிலேயே இவர்கள் வந்து தன்னை வந்து ரொம்ப தைரியமான ஆளாக காட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னால், உண்மையிலேயே வாழ்க்கையில் தன்னுடைய சுய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தைரியமான ஏதாவது ஒரு செயல்பாடுகளை அவங்க செஞ்சுருக்கிறாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம ஈஸியாக என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம்னா, எவ்வளோக்கு எவ்வளோ பல பேர்லாம் மோட்டிவேஷனாக பேசுகிறதுக்காக பயங்கரமாக பேசுவாங்க, ஆனால் இப்போ அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா, காலையில் காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும்பாங்க, 6 மணி வரைக்கும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அது இதுன்னு சொல்லுவாங்க, பார்த்தா அவனே வந்து 8 மணிக்கு தான் எந்திரிச்சிக்கிட்டு இருப்பேன்.
இல்லையா? அப்போ அவனுடைய வாழ்க்கை முறையை நாம் பொருத்தி பார்க்கும் பொழுது தெரிய வந்துடும் அவனுடைய சொல்லுக்கும் அவனுடைய செயல்பாட்டிற்குமான வேறுபாடுங்கிறது எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கும் பொழுது அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு அவங்க ஃபேக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து ஹவு டு ஃபைண்ட் த ஃபேக் பீப்புள் அப்படிங்கிறது. சரி, ஓகே, இதெல்லாம் நமக்கு புரிஞ்சு போயிடுச்சு. ஒருவேளை இந்த மாதிரியான ஆட்கள் என்பவர் என்னுடைய வாழ்க்கைக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக மாறி இருக்கிறார்கள், அவங்க தான் வந்து வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களை முடிவு செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேக் பீப்புளாக இருக்காங்க எனக்கு தெரியுது புரியுது, இருந்தாலும் அவங்க தான் என்னுடைய கணவனாகவோ மனைவியாகவோ இருக்கிறாங்க, அவங்க தான் எங்கள் அப்பாவாகவோ அம்மாவாகவோ இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்களை குடும்பத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இவங்களை நிராகரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இவங்களை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனிப்பட்ட டெக்னிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக, இதுதான் எங்களுடைய நம்பர், இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். அது மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கவுன்சிலிங் இந்த மாதிரி ஓரியன்டாக கொடுத்து உங்களுடைய சிச்சுவேஷனை முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதில் இந்த ஃபேக் பீப்புளுங்கிறது எந்த ரோல் பண்ணுறாங்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதற்கு பிறகு எப்படி அவர்களை கையாள்வது அப்படிங்கிற ஒரு சில விதமான டெக்னிக்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லித்தருவதற்கு தயாராக இருக்கிறோம். தட் இஸ் வாட், ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாக. தட் இஸ் வாட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் யுவர் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். தட் இஸ் வாட். பாய்.